தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். நான் உங்க வெங்கடேஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மோட்டோ லான்ச் பண்ண மோட்டோ E3 பவர் அப்படிங்கற மொபைலை பத்தின unboxing and specification வீடியோ தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி வீடியோக்கு இன்ஃபோ சேனலுக்கு நீங்க இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell பட்டனையும் மறக்காம press பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எப்பப்ப புதுசா வீடியோ அப்லோட் பண்றோமோ அதற்கான notification உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோ E3 பவரோட பாக்ஸ். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செப்டம்பர் 2016 போய் லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஷூட் பண்ணுற போது 8 மாதம் பழைய மொபைல் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த மொபைல் இப்போ தான் நம்ம கைக்கு கிடச்சிச்சு. அதனால தான் இவ்வளோ லேட்டாக வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். இருந்தாலும் இந்த வீடியோ இப்பவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ வர எல்லா பேசிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைபிரிட் சிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைபிரிட் சிம் இல்லாத 2 SIM கார்டு ப்ளஸ் ஒரு விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட் மொபைல் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோ E3 பவர் தான். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பாக்ஸோட பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா 720p ரெசல்யூஷன்லேயும் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. குவாட்கோர் ப்ராசஸர், 16GB இன்டர்னல் மெமரி, 2GB ரேமும், 3000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மொபைல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கிற இந்த ஹேண்ட்செட் பிளாக் கலர் வேரியண்ட்டில் வாங்கியிருக்கோம். பிளாக் மற்றும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டலாலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனும் வால்யூம் ராக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஹெட்ஃபோன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் வைக்கிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் கால் அட்டன் பண்ணி என் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் சீப்பாகவே இருக்குது. ஸோ இந்த மோட்டோ மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஏதோ ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் ரொம்ப நேரம்லாம் சாங்ஸ் கேட்க முடியாது. ஸோ ஹெட்ஃபோன் வந்து ஏதோ பேருக்கு கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB to micro USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியில் ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 5.2 voltடும் 2 amperum கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்கு இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜர்னே சொல்லியிருக்காங்க. ஸோ மோட்டோ E லோகோவோடு வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் non-removable பேட்டரி கொடுக்கல, நார்மல் ஸ்டாண்டர்ட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேட்டரி எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கடைக்கு போய் நம்மளே வந்து வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லிம்மாகவும் ரொம்ப அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. 3500 mAh அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5" மொபைலுக்கு 3500 mAh பேட்டரி அப்படிங்கிறது மேக்ஸிமம் 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்தது அந்த மொபைல் கூடவே நமக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு பார்க்குறது ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்கனால நம்ம தனியாக எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஒட்டிக்கலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், இந்த மாதிரியான பேப்பர் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5" 720p ரெசல்யூஷனில் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் டூயல் சிம்கான ஸ்லாட்டும் ப்ளஸ் SD கார்டுக்கான டெடிகேட்டட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் 2 SIM கார்டு ப்ளஸ் SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 SIM கார்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மார்ஷ்மெலோ வெர்ஷனில் ரன் ஆகுது. இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கில் 1 GHz குவாட்கோர் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. இதோட GPU பார்த்தீங்கன்னா Mali T720MP2வில் கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 16GB ரேமாக 2GB கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே சிங்கிள் டோன் LED கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெப்பலண்ட் நேனோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்கள் மொபைல் தவறி பக்கெட்டில் விழுந்தாலோ இல்லை மலையில் நனைஞ்சிட்டாலோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இந்த நேனோ கோட்டிங் உங்கள் மொபைலில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட பம்பர் பார்த்தீங்கன்னா மெட்டலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக் பேனல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக் பேனல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மொபைலோட பேக் பேனல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் டிசைன் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. So in the mobile background color name pathina namakku sim kana rendu trayum plus naduvula SD card kana dedicated slot um kuduthirukanga. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல என்னோட ஜியோ சிம் நான் போட்டுருக்கேன். இந்த ரெண்டு சிம்மே பாத்தீங்கன்னா நமக்கு மைக்ரோ சிம்மாவும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல இப்போ பேட்டரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து இந்த மொபைலை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதோட UI மற்றும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு. மொபைல் ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டோ லோகோ வருது. கீழே பாத்தீங்கன்னா பவர்டு பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு வருது. ஸோ இந்த மொபைலோட பிராண்டிங் நேம் மோட்டோவாக இருந்தாலும் ஸோ இந்த மொபைலை முழுக்க மேனுஃபேக்சரிங் பண்ணது லினோவோ கம்பெனி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லினோவோ பிராண்டிங் வந்து சேர்ந்து வருது. ஸோ மோட்டோ ப்ளஸ் லினோவோ ரெண்டு மொபைலோட கொலாபரேஷன் தான் இந்த மோட்டோ E3 பவர். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைல் பூட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய இனிஷியல் செட்டப்ஸை வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ பூட் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெல்கம் நோட் வருது. ஸோ இதோட UI பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த UI பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்ட் வாய்ஸ் அப்படிங்கிறனால இதோட UI எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவும் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்டி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சப்போர்ட் ஓல்டி சப்போர்ட் இருக்கிற ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொபைலோட டாப்பில் பார்த்தீங்கன்னா குயிக் அக்சஸிங் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ், டேட்டா ஆன் பண்ணுறதுக்கான டூல்ஸ், ஃப்ளைட் மோட், டார்ச், இந்த மாதிரியான குயிக் அக்சஸிங் டூல்ஸ்லாம் மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெனு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மெனு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மெனு ரொம்பவே சிம்பிளாகவும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டச் சென்சிட்டிவ்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக டச் பண்ணாலே வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த மெனுவில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன்களை போகலாம். ஸோ இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ 16 GB எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து நமக்கு வந்து யூஸர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 16 GB மெமரியில் பார்த்தீங்கன்னா 4.2 GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஎஸ் கன்சப்ஷன் எல்லாமே போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 GB வந்து நமக்கு யூசர் மெமரியாக கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் எப்போயுமே கேமராவுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மோட்டோ E3 பவரில் 8 MP கேமரா எந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து இன்டோர் கண்டிஷனில் வந்து கேப்சர் பண்ணலாம். இன்டோர் கண்டிஷனில் இந்த பொம்மையை நம்ம இப்போ வந்து ஃப்ளாஷ் போட்டு ஒரு இமேஜாகவும் ஃப்ளாஷ் போடாமல் ஒரு இமேஜாகவும் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலோட கேப்சரிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸிங் வந்து சீக்கிரமாகவே ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த மொபைலில் கேப்சர் பண்ண இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ப்ளோஷர் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோவா ஃபோக்கஸும் ஆகலை டக்குன்னு. ஸோ அடுத்தது இமேஜ் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஃப்ளாஷில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீட்டெயில் இருக்குது. ஸோ இன்டோர் கண்டிஷனில் இந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்குது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் அது மொபைலில். ஸோ ஃப்ளாஷ் போடாமல் எடுத்த ஃபோட்டோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ அவுட்டோரில் அவுட்டிங் லைட்டில் நேச்சுரல் லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் ரொம்பவே கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளர் ஆகி சூப்பராக இருக்குது. ஸோ அவுட்டோரில் கேப்சர் பண்ண இந்த இமேஜை வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை கேப்சர் பண்ண ஒரிஜினல் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் கேப்சர் பண்ணும்போது இதோட டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock. ஸோ லோ லைட்லேயும் ஒரு நல்ல பக்காவான குவாலிட்டியில் வந்து இமேஜ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொபைலோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெனோரமா மோட், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எஃபெக்டிவ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் மோடில் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர்ஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரென்ஸ் எஃபெக்டிவில் நீங்கள் கேப்சர் பண்ணலாம். இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் மோட், இந்த மாதிரி ரிசல்யூஷன் செட் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோவோட கேமரா. ஸோ ரெண்டாவது இந்த ரைட் சைடு இருக்க பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட லினோவோ வைப் P1 மொபைல் கேமரா. ஸோ ரெண்டு கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 5 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு செல்ஃபி மோகம் இருக்கும். ஸோ 5 MP தானே எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்க போது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதில் லினோவோட கம்பேர் பண்ணும்போது மோட்டோ ஈயில் இருக்கிற ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவான கிளாரிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பியூட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களோட ஸ்கின் டோனை கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரே லைட்டிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் லினோவோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மோட்டோயில் கொஞ்சம் அதிகமாகவே நல்லா பிரைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் லினோவோ வைப் P1 விட மோட்டோ E3 பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். manufacturing wise பாத்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கேமரா UI பார்த்தா கூட ரெண்டுமே சிமிலரா தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் Lenovo விட Moto E3 Power தான் ஒரு பெஸ்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் சிம்மாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 சிம் கார்டு ப்ளஸ் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் வேணும் அப்படின்னா, நீங்கள் பட்ஜெட் மொபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து Moto E3 பவரை வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 12,000 ரூபாய்க்கு மேலே மொபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் Panasonic Eluga Ray Max அப்படிங்கிற மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் ஆல்ரெடி Panasonic மொபைலை பற்றின குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், மேலே கார்ட்ஸ் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது வெங்கடேஷ்.